சார், மற்றவங்களுக்கு தேவை, ஆனால் நான் பண்ணுறது சேவை சார். அது மற்றவங்க தேவைக்காக அறிஞ்சு நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சென்டரை ஆரம்பித்து ஒரு பேட்சுக்கு இவ்வளோ பேர் தான் அப்படின்னு நான் ஒரு ஒரு ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ஆ இல்லை, ஒரு நோக்கம், உயிரிய நோக்கம் வேணும் இல்லையா? மற்றவங்கனால ஏங்க, யாருங்க அதுக்குள்ளே பாதியில் ஃபோன் பண்ணது? சார் சார், ஹலோ, இருங்க, நல்ல ஏதோ வருது. யார்? ஹலோ, நாங்க லேண்ட்லைனில் கிராஸ் டாக் வரும், செல்ஃபோன்லாம் போவார் சார். அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். ஓ, நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன சார், பழம், ஸ்வீட்ஸு, இதெல்லாம் சார். என்ன சார் இது, ஒரு கிளாஸ் கோச்சிங் மாதிரி நடத்துகிறீங்களா? ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இது ஒரு ஒரு தடவை வர வைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும், அவங்க ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாங்கி தரது ஸ்டூடெண்ட்ஸுக்காகவா? ஆமாம் ஆமாம் சார். நீங்கள் பெரிய ஆள் சார், உண்மையிலேயே உங்களை மாதிரி குணம், அந்த தங்கமான குணம்னு சொல்லுவாங்களா, அது இப்போ தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுவும் சுத்தமாக இருக்கணும், அந்த பழத்தில் புள்ளி புள்ளியாக கருப்பு கூட இருக்காதுன்னு கேட்டு நான் ரொம்ப அலைஞ்சி கஷ்டப்பட்டு. அது வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம கேர் பண்ணி பண்ணுறதால தான் இந்த சென்டருக்கே ஒரு மரியாதை. ஏனோ தானோ நானும் வந்து வந்தேன், பண்ணேன், போனேன், பத்தோட பதினொன்று, அத்தோட இது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது. வீட்டுக்கே வாங்கும்போது கூட இவ்வளவு சொல்றது இல்ல, ஆனா நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பாக்குறதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன, இது வந்து மனம், உடல் எல்லாத்தையும் சரி செஞ்சு வாழ்க்கையில் இது பண்றீங்க, ஹாஸ்பிடல் மாதிரி சரி செஞ்சு ஏதாவது பிரச்சனை இருந்தா கிளாஸ் நடத்துறேங்க. மனம், உடம்பு சரி சரி பண்றது, சரி பண்றது. ஆமா, மனம், உடம்பு சரி பண்றது. இது ஒவ்வொரு பேட்சா நடத்துறீங்க? ஆமா ஆமா. ரைட் சார், அடுத்த பேட்ச் இருந்தா நான் நேரா உங்களாண்டே கொடுத்துறேன் சார். இங்க கொடுக்கட்டுமா? அங்கேயே வைங்க, வெளியே. கிளாஸ் நடக்கும்போது யாருக்கும் அலௌடு இல்லைங்க. இதுவும் வெளியே வச்சுருங்க. கிளாஸ் நடத்தும் போது உள்ளே வந்துடாதீங்க, வெளியே தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஈடுபாடோடு பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. அப்படி என்ன கிளாஸ் சொல்லித்தரீங்க? மனம், உடம்பு சரி சொல்லுங்க முதல்ல. என்ன சரி முதல்ல, நம்ம அதுக்கு தான் வரவங்க ஃபீஸ் கட்டிட்டு கற்றுக்குறாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க, அது என்னன்னு சொல்கிறேன், புரியுதா? ஒரு பேட்சுக்கு இவ்வளவு பேர் தான் கணக்கு இருக்கு, அவ்வளவு பேர் தான். இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். ஆமா, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன அப்படின்னா, நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும், தேகம் ஆரோக்கியமா இருக்கணும், மனம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுல மிகப்பெரிய சிக்கல் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இந்த மூணும் நல்லா இருந்தாவே ஒரு மனுஷன் இயல்பான வாழ்க்கை நல்லா வாழ முடியும். இந்த மூணுலையுமே இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனை தீர்க்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இந்த சென்டருக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த ஆர்வம் தான் மனுஷனுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதை எனக்கு இந்த சின்ன வயசில் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, என்னுடைய அனுபவம், இதை வந்து எங்கள் முப்பாட்டன், தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் புக்கில் எடுத்து பார்த்தேன். அப்போ அந்த புக்கில் இல்லை, ஏன்னா எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் புக்கே இல்லை. அதான் அப்போ ஓலைச்சுவடி, ஓலைச்சுவடி எனக்கு படிக்க தெரியாது. இப்படிலாம் பல குழப்பத்துக்கு மத்தியில் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓ, வாழ்க்கை நெறிமுறை இது தான், ஒரு மனுஷன் வாழணும்னா அப்படிதான். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? ரொம்ப நேரம் நான் பேச முடியாது, ஏன்னா நீங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கேளுங்க, புரியுதா? ஏன் உங்களை டவுலோ பெட்ஷீட்டோ கொண்டு வர சொன்னேன் யாருக்குன்னா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் கொண்டு வர சொன்னேன் சார்? இது அதான் தெரியலன்னா விட்டுருங்க. அது நீங்கள் ஆனால் விடு, உனக்கு தெரியாது, அப்படியே குழப்பமாக இருக்கட்டும். அந்த வேர் வந்தாவா? ஓகே, இங்கே வந்து ஒரு ஆணி இது பண்ணுறதோ இதெல்லாம் இருக்காது, அதனால வேர்வை வர அளவுக்கு இருக்காது. ஓகே, இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் அவங்க சொல்லாததுனால உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை, எந்த கருமமும் தெரியாமல் வந்துடுறது ஒரு சென்டர் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலை. அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை, இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். தெரியணும்னு வரல, தெரிஞ்சிக்கத்தான் வந்திருக்கோம். அதனால சும்மா பணம் கட்டிட்டு வந்திருக்கோம்ல. கரெக்ட். ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு மனம் ஆரோக்கியம் அப்படின்றது ஒன்று வேணும்னா அமைதியாக இருக்கணும், ஒருநிலைப்படுத்திடணும். அது ஹிப்னாடிசம், மெஸ்மரிசம் லெவலுக்கு போக முடியாது, ஏன்னா அவ்வளோ அறிவு யாருக்கும் இல்லை, உங்களுக்குன்னு சொல்ல ஜென்ரலாக யாருக்கும் இல்லை, ஏன்னா பொறுமை இல்லை இன்றைக்கி.
ஸோ ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்லாம் பண்ணுறது கஷ்டம். அப்போ அதை தாண்டி என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு இருக்கு இல்லையா, இதை தாண்டி என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கணும். இப்போல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் வந்த மாதிரி உடனே வேணுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ எல்லாருமே உங்கள் பெட்ஷீட்டை போட்டு படுங்க, உங்கள் பெட்ஷீட்டை போட்டு அப்படியே நேராக போட்டு படுங்களேன்னு சொல்கிறேன். அப்படியே படுங்க, பரவாயில்ல, இந்த இடத்துலயே கொஞ்சம் படுங்களேன், நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். இங்கே தலை வச்சு அப்படிக்கா கால் வச்சு, இல்லை இப்படி தலை வச்சு அப்படிக்கா கால் வச்சு, ஆ அப்படியே அப்படியே படுங்க, தலை வச்சு படுங்க. ஏதாவது நீ லூசு மாதிரி பண்ணிருக்கிய, தயவு செஞ்சு போட்டு படையா, ஆ போட்டு படு, மற்றவங்க படுக்கிறாங்கல்ல, நீ பெரிய லூசுன்னு காட்டுற, போட்டு படுனா படுக்க வேண்டியதானே, கரெக்டாக சார்ட் அப்போ இதெல்லாம் அதாவது லூசு சென்டர் நடத்தலை இங்கே, புரியுதா, படு படு படுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் கண்ணு மூடிக்கிட்டு எதையும் யோசிக்காமல் தூங்குங்க, எந்த யோசனையும் இருக்க வேணாம். தூங்குறாங்க இவங்களை நம்ம திடீர்னு எழுப்பணும், எழுப்புன அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரவணி ஏந்திரி ஏந்திரி, தம்பி ஏந்திரிப்பா, மேடம் அம்மா எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, நீ அடவு கழிச்சு அதிர்ற, பரவாயில்ல விடு, அது கொஞ்சம் லேட் பிக்கப் ஏஞ்சி, இப்போ சேரில் உட்காந்துருங்க, பெட்ஷீட் இல்லாமல் அடித்து சேரில் உட்காந்துருங்க, அந்தந்த இடத்துல போட்டு உட்காருங்க ராஜா. உங்களை வச்சு குழந்தை கூட நடத்திடலாம், ஏதாவது ஒன்று உங்களை வச்சு நடத்துறது தான் கஷ்டம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் இந்த கிரவுண்டை ஒரு 1000 மீட்டர் இருக்கும், ஒரு 3 சுற்று சுற்றணும். நீங்கள் இப்போ உடனே போய் சுற்றிட்டு வரீங்களா சார்? எப்படி சார், இப்போ தான் ஏஞ்சிருக்கேன், அதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குல்ல, கண் இருக்காது சார், சுற்றுறது கஷ்டம், நானே ஒத்துக்கிறேன், ஏன்னா சடனாக போய் சுற்ற சொன்னேன். ஒரு ஒரு புக்கு தரேன், சத்தமாக படிக்கிறீங்களா? என்ன சார் நீங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறேன், புக்கு போய் திரும்ப தூங்கிடுவேன் சார். முடியல சரி, இப்போ எந்திரிச்ச உடனேயே சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுக்குறேன், உடனே சாப்பிடுவீங்களா? பல்லு வளக்கல, மூஞ்சி கழுவுல, எதுவும் இல்லை, சாப்பிடுவீங்களா? நீ இது மாதிரி தான் குழப்பி வந்து தெரியும், ஆனால் நீ சென்று கூப்பிட்டதே முதல் தப்பு, கம்முன்னு இரு, நான் மீதியை பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறது தெரியுமா, நமக்கு நல்ல தூக்கம் இல்லைன்னா ஓட முடியாது, படிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆமாம், புரியுதா? அப்போது ஒரு மனுஷன் பாதி தூக்கத்தில் எழுப்புனா அவனால் எதுவுமே முழுசாக பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே குறைவாக தான் இருக்கும், மூளை ஃப்ரெஷ் ஆகணும், உடம்பு நரம்பு ஃப்ரெஷ் ஆகணும், பிளட் சர்க்குலேஷன் ஆகணும், ஹார்ட் பீட் வரணும். அப்போ இது எல்லாமே ஒரு தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, நைட்டு லேட்டாக படுத்து காலையில் அச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோன்னு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு நல்லா தூங்குங்கன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்ட். ஓகேவா? இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நல்லா தூங்குங்க. ஓகே சார், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குங்க. ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தூங்குறதை பற்றி சொன்னேன், இப்போ எல்லாரையும் கண்ணு கட்டிக்கணுன்னு சொன்னேன், கண்ணை கட்டிக்கிட்டீங்க. இப்போ எங்கே எங்கென்ன என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்ககிட்ட இப்போ கையில் ஒன்று கொடுப்பேன், நான் சொல்கிற வரைக்கும் எதையும் பண்ண வேண்டாம், அப்படியே கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கை நீட்டுங்க, ஒவ்வொருத்தரும் கை நீட்டுங்க. எஸ் கரெக்ட், கை நீட்டிங்களா? ஓகே, இதை கையில் வச்சுக்கோங்க, ரெண்டு கை நீட்டுமா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன், கதையை தெளிவாக கேட்கணும், கதையை நான் திருப்பி கேட்டு அதுலேருந்து பதில் சொல்லலைன்னா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது வரும். அதே நேரத்தில் நான் கதையை எப்போ முடிப்பேனே தெரியாது, அதுக்குள்ளே சாப்பிட்டு ஆகணும். நீங்கள் சாப்பிட்றத பாதியில் விட்டுட்டு இருந்தாலும் ஃபைன் கட்டணும், கதையில் பதில் கரெக்டாக சொல்லலைனாலும் ஃபைன் கட்டணும். அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் அக்ரிமெண்ட்லேயே கையெழுத்தில் இருக்குது, சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸ்டார்ட். இப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம், நான் சொல்கிற கதையை தெளிவாக கேட்டுக்குங்க. என்னென்னா, ஒரு மஞ்சள் கலர் பவுலில் ரெட் கலர் பெயிண்ட் ஊற்றுறோம், அதிலே ப்ளூ கலர் ஊற்றுறோம், அது கலர் க்ரீனாக மாறுது. க்ரீனாக மாறின ஒன்று என்னடா க்ரீன் ஆயிடுச்சுன்னு, ஒரு ப்ரௌன் கலரில் அதில் மிக்ஸ் பண்ணுறோம், பிளாக் ஆகுது. இந்த பிளாக்கில் கொஞ்சம் ஒயிட்னா லைட் பிளாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் அதில் கொட்டுறோம், டார்க் ப்ரௌன் ஆகுது. அப்போ டார்க் ப்ரௌன் ஆகும்போது பார்க்குறேன், என்னடா இது கலர் மொத்தமாக மாறிடுச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது புரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது அந்த பவுலேருந்து ஒன்று ஊற்றுறான்,
ஒயிட் கலரில் லைட் பிங்க் வருது, பிங்கோட ஒரு பீகாக் ப்ளூ வருது, அந்த ப்ளூ தான் ஸ்கை ப்ளூவாக மாறுது. ஓகே, இப்போ கண்ணில் இருக்கிறத கழட்டிடுங்க. ம், ஓகேவா? இப்போ நான் சொன்ன கதையிலேருந்து எந்த பாட்டில் எதை வேணாலும் கேப்ப கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? நான் அந்த நான் சொன்னல ப்ளூ கலர் மஞ்சள் கலப்ப, அதில் எது கேட்டாலும் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களோ மாட்டிங்களோ சொல்லணும். ஓகேவா? சரி, அது கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ சாப்பிட்டது என்ன யாரா சொல்லுங்க? தெரியல சார். ஸ்வீட்டு? வெரி குட். இனிப்பா இருந்தது சார். இனிப்பா இருந்தது. அது என்ன ஸ்வீட் உங்களால் கண்டுபிடி முடிஞ்சதா? இல்லை, கண்டுபிடிக்க முடியல. தெரியல. ஓகே, சரி. உங்கள் யாருக்குமே இப்போ என்ன சாப்பிட்டது ஆனால் இனிப்பு மட்டும் தெரியும். ஓகேவா? கொஞ்சம் இருங்க, அப்படியே பிளேட்டை வச்சுட்டு இருங்க, அதை வரேன். ஓகே, இப்போ இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகேவா? ரைட், இப்போ சொல்லுங்கள், இப்போ சாப்பிட்டது என்ன சார்? இது பாதுஷா சார். பாதுஷா, வெரி குட். நெய் ஓவராக இருக்குது சார். சார், படேஸ்டாக் சார். ஓகே, வெரி குட். நெய் ஓவராக இருக்குது. நெய் ஓவராக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று கிடைக்குமா? ரைட், வெரி குட், சூப்பர். ரைட்மா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். அதுக்கு ஒரே பதில் தான், பாதுஷா. முடிஞ்சு போச்சு. ஆனால் பழைய ஸ்டாக்கு, நெய் ஜாஸ்தி, ஸ்வீட்டாகல, ஹார்டாக இருக்குது, ஆளுக்கு ஒன்றுன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக இப்போ சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு. இதுக்கு முன்னாடி இதே ஸ்வீட்டு தான் வச்சேன், ஆனால் தெரியல, ஏதோ ஒரு ஸ்வீட் இருந்தீங்க, அப்போ நீங்கள் பார்க்கல. இப்போ இதுக்கும் நான் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீ நம்ம எல்லாருமே சாப்பிடும் போது என்ன சாப்பிட்றோம்னு பார்க்கறது இல்லை. டிவி நோண்டிக்கிட்டு, ஃபோனை நோண்டிக்கிட்டு சாப்பிடும் போது என்ன சாப்பிட்றணும் தெரிய போகிறது, மூளைக்கு போய் இது என்ன போச்சுன்னு தெரியாது, என்ன டேஸ்ட்னு தெரியாது. அது செரிமானம் ஆகிறதுக்கு உள்ளே போகும்போது மூளை சொல்லுவோம், இது வருது பார்த்து செரிமானம் பண்ண, எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம பண்ணுற பெரிய தப்பு, டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, என்ன சாப்பிட்றோம்னு தெரியாது. இதை தான் முதல்ல உங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொன்ன, ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டீங்க. ஸோ சாப்பிட்றது என்னன்னு தெரியல, மஞ்சள் கலர் பச்சை கலர், அது சும்மா சொன்னேன் உங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் கதையை என்னவாக இருக்கும் அப்படின்னும் போது என்ன சாப்பிட்டா ஒரு உணர்வே இல்லாமல் போச்சு. ஸோ இனிமேல் எது சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்றோன்ட்டு டிவி மொபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு மேலே கவனமாக சாப்பிட்டா இந்த உணவே மருந்தாகி நம்ம உடம்பை பாதுகாக்கும். இதுக்கு புது மெடிசனே தேவையில்லை. இதுவே நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் மெடிசன் தான். உடலே ஒரு மிஷின், மெடிசனாக எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் என்ன சாப்பிட்றேன்னு அதுக்கு சொல்லணும்ல, இதுதான் உள்ளே அனுப்புகிறேன்னு தெரிஞ்சால் அது பண்ணோம். ஸோ அதனால் இனிமேல் சாப்பிடும்போது என்ன சாப்பிடும் உணரணும். ஃபஸ்ட்டு நிம்மதியாக தூங்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னது என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்து சாப்பிடுங்க, கவனத்தை செதறாமல் சாப்பிடுங்கன்றது. ஓகேவா? இதை சாப்பிட்ருங்க, இல்லை ஓரமாக வைங்க. மூணாவது, ஏன்னா அடுத்த பேட்சுக்கு டைம் ஆச்சு. மூணாவது பண்ணுறேன், இதை பிடிங்க. இந்தம்மா, இல்லை அது விட்டுருமா. இது ஃபாரின்லேருந்து ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்ட பழம் இது. சார், இது எங்கள் பொட்டுக்கடலே கிடைக்குது சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி விற்று சார், சாப்பிட முடியாமல் இருந்தாலும் இது அப்படியே இருக்குது சார் வீட்டில். இந்த பழம் 5 ரூபா கொடுத்தாலும் கொடுக்குறாங்க சார். இந்த பாட்டி பழம்னு ஒன்று உங்களுக்கெல்லாம் ஒரு இலக்காரம். இந்த பழத்தை பார்த்தோன்னே இது என்ன சார் லோல் படுது அப்படி படுதுன்றீங்கல்ல, இப்படி தான் நம்ம கவர்ச்சிகரமாக அந்த பழம் தான் ஏதோ நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இதை கேவலப்படுத்துகிறோம். நம்ம மண்ணில் விளைஞ்ச கொய்யாவாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், சீடோடு இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிற ஒன்று. இதை டெய்லி ஏதாவது ஒரு பழம் இந்தியாவில் நம்ம மண்ணில் விளைஞ்ச நல்ல பழத்தை சாப்பிட்டிங்கனாவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு வேறு ஏதோ பழத்தில் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சி உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஸோ வாழைப்பழம்ன்றது கேவலமாக பார்த்தீங்களா, அது மாதிரி இந்திய மண்ணில் விளைஞ்ச எல்லா பழமும் நல்ல பழம் தான். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிடுங்க. மற்ற இந்தியாவில் விளைஞ்ச பழங்களையும் சாப்பிடுங்க, அதை ஹெல்த்தை பாதுகாக்கும். இந்த 3 கிளாஸ் உங்களுக்கு நடத்துறது தான் கூப்பிட்ருந்தேன். ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க எப்படி தூங்கணும்,
சாப்பிட்டா இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். நம்ம மண்ணில் விளைஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஆமாம் சார். ஓகேங்களா? மிக்க நன்றி. போயிட்டு வாங்க, எனக்கு அடுத்த பேட்சிக்கு டைம் ஆச்சு. நன்றிங்க. அவங்கவுங்க டவலு பெட்ஷீட் எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்து போயிருங்க சார், பழுத்து எடுத்து போயிடுங்க சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. ஓகே சார். சார் ஹலோ, உள்ள வாங்க சார், வாங்க சார். நான் இப்போதான் ஒரு ஒரு பேட்ச் முடிஞ்சது. அவங்க வைங்க சார். சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க சார். கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் வருது. இன்னைக்கு வந்து பேட்ச்காரங்கலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் பழைய ஸ்டாக் மாதிரி இருக்கான். அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். நீங்கள் ஆர்டரில் போட்ட மாதிரி தான் நல்ல ஸ்டா. இது நீங்கள் கேளுங்க, நல்லதாக கொடுங்க. அவர் கோச்சிங் சென்டர்ல நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தான் சார் நானும். அப்படி இல்லை. ஆமாம் ஆமாம். அது போய் அங்கே சொல்லுங்க, இவருக்கு அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அவருக்காக கேட்கல அவர். சரி சரி. மற்றவன் நலனுக்காக கஷ்டப்படுற அவருக்கு எதுவுமே கரெக்டாக கொடுக்கணும்னு நல்லதாக கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி சரி. உங்களுக்கு வாங்குவீங்களா? இல்லை சார். ஆ, அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக வாங்கவே மாட்டோம். அதுதான், நீங்கள் வாங்கவே மாட்டேங்க. நான் வாங்கித்தரேன். அப்போ யோசித்து பாருங்க, என்னுடைய நோக்கம் எவ்வளோ உயரியதாக இருக்கும். நம்ம அதில் கூட எதுவும் தவறு நடந்துருக்கோம். இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, பழைய ஸ்டாக் மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு வலிக்குது மனசு, அவ்வளோ வலிக்குதுங்க. அது உங்களுக்கு வாங்கினா கூட மற்றவங்க வாங்கி கொடுக்கறது நல்லா வலிக்குது. வலிக்குதான் சார். நான் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை சார். காஸ்ட்லியாக வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்றது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? சரி, அதுக்கு தான் கொடுத்துட்டு இது பைசா. ஆ, மறந்துட்டேன் சார், பேசினேருந்து மறந்துட்டேன். அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு சார்? பார்த்தேன் அதான். அடுத்தவங்க பணம் நமக்கு தேவையில்லை. ரெண்டு பில்லுக்கும் சேர்த்து அமௌண்ட் ஆகுது. நெட்டு ஸ்லோவாக இருக்கு. நெட்டு ஸ்லோவாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், அடுத்த பேட்ச்காரங்களுக்கு வேண்டியது. அடுத்த பேட்ச் வருதா சார்? ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் சார் நடத்துறீங்க? ஏழு பேட்ச் சார். ஏழு பேட்ச் சார். ஆ சரி சரி. ஏழு பேட்ச். ஓகே. இந்த பக்கம் வர சார். இது இதுக்கு சொல்லுங்கள் சார். இப்போ லைட்டாக கிடைக்குது. இதுக்கு சொல்லுங்கள். உங்கள் நம்பர் என்ன சார்? பாஸ்வேர்ட் 2222. ஓகே. அப்போ ஓகே சார். ஃபுட் அங்கே இதுவும் வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுருவா சார். ஓகே சார், கொடுத்துருங்க. 15,000 ரூபா. 15,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது பாதுஷா வாழைப்பழம் 15,000. ஆமாம் சார். காஸ்ட்லியாக வாங்கினா சொன்னீங்களே. காஸ்ட்லியாவா? ஏங்க, பில் அவ்வளோ கிடையாது. உங்களால் தர முடியல. இந்த பக்கத்துலேயும் இருக்குது, நான் போய் வாங்க மாட்டேனா? ஏன் வாங்கலை? ஒரு பந்தா காமினு. சரி, அதை விட்டுருங்க. 2,000 ரூபாய்க்கு வாங்கினேன் தான்ல. நான் ஏதோ நீங்க ஏதோ பசங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் நடத்தீங்க பார்த்தா, அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா 10,000 ரூபா வாங்க ஃபீஸ். 15,000 ஃபீஸ். ஏங்க, மனம் தேகம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி எவ்வளவு அழகா நடத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை, மருந்து செலவு இல்லை, மாத்திரை செலவு இல்லை. நிம்மதியா வாழக்கூடியது, நிம்மதியான உறக்கம், நல்ல உடல்நிலை. ஓ, இதுக்கு முன்னாடி நீங்க வேற பிசினஸ் பண்ணீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த நிம்மதியான உறக்கம் சொன்னீங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா ஒரு ஃப்ளோ, நிம்மதியான உறக்கம் தேவையா? கை கால் மூட்டி வலி, எது இல்லை, இந்த வலி, அந்த வலி, ஏதோ அந்த வலி, அதெல்லாம் இல்லாம அதுல நிறைய பாக்குறேன் சார் டிவியில. அப்போ அவங்க சொல்றாங்க, நிம்மதியான உறக்கம், கை வலியா, கால் வலியா, மூட்டி வலி, அதெல்லாம் வராம இருக்குதா? நான் சென்டர் நடத்துறேன் சார். தப்பா நினைக்காதீங்க. சேல்ஸ்மேன் இப்படி உட்காரம் தப்பா நினைக்காதீங்க. நீங்க நடத்தின லட்சணத்தை நான் வெளியே தான் பார்த்தேன். அப்ப அதுக்கு 15,000 கட்டணும். வரும்போதே அவங்கள இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு பாதுஷா பழத்தி ஒண்ணு வேணாம். 5,000 ரூபாய் வாங்கினேன். நான் எப்பயுமே நான் நீதிமானுங்க. நீங்க கடுத்தா கொடுத்துருவேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பேச விடுங்க. அவங்களுக்குள்ள பேசக்கூடாத மாதிரியே என்னையும் பேச விடாம நான் எப்படிங்க? வாழைப்பழம் அது வாங்கினது. வாழைப்பழம் என்ன, ஒரு வாழைப்பழம் 7 ரூபாய் வருதா? பாதுஷா 800 ரூபாய் வாங்கினேன். அதெல்லாம் மொத்தம் 13 பீஸ் இருக்குது. இங்கே வந்து 5 பேருக்கு தான் கொடுத்துக்கிறேன். 800 ரூபாய் 13 வகுத்தா நீ வந்து 100 ரூபாய் ரேஞ்சுக்கு 100-125 ரூபா வருது. 125 ப்ளஸ் ஒரு 7, 132 ரூபா ஒரு ஆள் கொடுத்துக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்து தான் இருந்தேன். அது என்னங்க, வரும்போது நீங்கள் கூட துண்டு டவல் கொடுத்துல, அவங்களே எத்தனை வர சொல்லிடுறீங்க. கொஞ்ச நேரம் படுக்க சொல்லிட்டு தூங்க வச்சிடுறீங்க, அப்புறம் தட்டி எழுப்புறீங்க. பாதி யோ, ஒரு மனுஷனை பாதி தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால், அவனை நீ குழம்பு வச்சு ஏதோ புதுசாக பாடம் நடத்துகிறேன்னு நடத்துகிற. அதுக்கப்புறம் நீ இன்னும் சொல்ல, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு, இதில் கொஞ்சம் ஊற்று, ரெட் கலரு, ரைட் ஸ்கை, அப்புறம் லைட்டு ஒயிட்டு, இப்படி ஏதோ கண்ணாப்பண்ணான்னு சொல்கிற. அந்த நேரத்தில் கண்டதை துணை சொல்கிற. இன்னான்னு கேள்வி கேட்குற. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி, குற்றவாளி மாதிரி, அது அதுன்றான். அதை வச்சு நீ அவனை மடக்கிற. அப்புறம் கண்ணை தந்துட்டு பாதுஷா சாப்பிட்டு இன்னாடான்னு கேட்குற. பைத்தியக்காரனான்னு நினச்சின்னு என்ன அது? பாத்து சாப்பிட்டா உடம்பு நல்லது, அதுதான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இங்கே சென்டருக்கு வரான்? அதுதான், அது மாதிரி ஏமாறதுனால தான் நீ புதுசு புதுசாக ஏமாத்துற. இதில் நீ தான் சொன்னீங்க கை கால் வலி என்ன அதிகமாக ஒன்று சொன்னீங்க சார். இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு எத்தனை சென்டரை வச்சுக்கிறீங்க? இல்லைங்க, ஏமாத்துறையாங்க நினைக்கிறீங்க. நல்லா தூங்குங்கன்ற
பார்த்து சாப்பிடுங்கன்றேன். இந்தியாவில் விளையிற பழத்தை சாப்பிடுன்ற இதில் என்ன தப்பு இருக்கு? இந்தியாவில் விளையிறதுன்னா அவன் ஏரியாவில் விளையிறத சாப்பிட்டாலே அவனுக்கு நல்லது தான். ஆமாம் அவ்வளோதானே. அது என்ன ஒரு சொல்லிட்டு போ, அதுக்கு என்ன பைசா 15,000 வாங்குறா? அது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறதுக்கு தானே பார்ப்போம். என்ன தெரியும் உனக்கு? யார் சொன்னா? எங்கே போய் படிச்சியா? நீ எதாவது யூடியூப்ல ஏதாவது படிச்சியா இல்லை யாராவது சொன்னாங்களா? எனக்கே தெரியுங்க, இதெல்லாம் நல்லது நல்லது. பார் அடுத்து டெலிவரி பண்ண வருவேன், நீ இருக்கக்கூடாது, கிளாஸும் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் யாருக்கு டெலிவரி பண்ணணும் நீ கேட்கலாம், கேட்கணும். அப்படி கேட்டால் நான் உனக்கு சொல்ல மாட்டேன், புரியுதா? கலையும் போயிட்டு ஏமாத்துறதுன்னு ஒவ்வொரு வழி வச்சுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜீரணம் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அதெல்லாமே நல்லது தான். நம்ம ஏரியாவில் என்னென்ன பழம் கிடைக்குது, காய் கிடைக்குது, கறி கிடைக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்க, ஏன் அங்கங்கே தேடி அலையிறீங்க அப்படின்றத நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியே சொல்லியிருப்பாங்க. இவன் 15,000 ரூபா வாங்கிட்டு ஏதோ புதுசாக நமக்கு லெக்சரர் பண்ணுற மாதிரி, ஆனால் வர ஸ்டூடெண்ட்டை புத்திசாலித்தனமாக ஆக்கறதில்ல, முட்டாளாக்கி அவனை பைத்தியக்காரனாக்கி இவன் பெரிய ஆளாகிட்டு இருக்கான். 15,000 என்ன என்ன நம்பர் சொன்ன? பாஸ்வேர்ட் நம்பரு பாய் வந்து நம்ம கவுத்துட்டு போயிட்டான். ஆள் மாற்றணும், ஏரியா மாற்றணும். ஓகே, கைவெளி கால்வெளி மூட்டு செய் கருப்பு.